Hello viewers, welcome to my channel. நான் ஜீவிதன். இன்றைக்கு வழக்கத்துக்கு மாறாக ஒரு கோயிலை தான் பார்க்க போகிறோம். திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கிற திருகோணேஸ்வரம் கோயிலில் தான் போயிட்டுருக்கோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். பழமையாக கோயில்கள் வந்து மலையில் இருந்தால் படிக்கட்டு மூலம் தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கோயிலுக்கு மட்டும் விசேஷமாக பாதை இருக்குது. அந்த பாதையெல்லாம் போயிட்டுருக்கணும். இப்போ ஒரு காலத்தில் பாதை இருந்தாலும் பின்னுக்கு வந்து ஆங்கிலம் இது புனரமைக்கப்பட்டது. இந்த வழியால் போகும்போது நிறைய மான்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது திருகோணமலை மாவட்டத்துக்கு மட்டும் ஸ்பெஷலான விஷயம். வேறு எங்கேயுமே அவ்வளோ ஃப்ரீயாக மான்களை பார்க்கிறாரு. கோயிலுக்கு போகிற வழியில் ரெண்டு பக்கமும் நிறைய கடைகள் இருக்கு. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கோயிலுக்கு வாசல்லே நிறைய மான்களை பார்க்கலாம். அதில் ஒரு சில தான் நாங்கள் வீடியோ எடுத்தினாங்க. அப்படியே படிப்படியாக நடந்து கோயில் முகப்ப அடைஞ்சோம். இதுதான் திருகோணேஸ்வரத்தில் முன்வாயில். கோயில சட்டத்திட்டப்படி கோயிலுக்கு உள்ள வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்கலாது. அதனால தான் ஏற்ற அளவு கோயிலுக்கு வெளியே தான் எடுத்து நாங்கள் ஃபோட்டோ பிடிக்கலாம். இந்த மரத்தை இருக்கிற தொட்டில் கூட இந்த வார ஆக்களால் நேர்த்தி வச்சு கட்டப்பட்டது. இது இந்த கோயிலோட ஸ்பெஷல் ஒன்று. இந்த கோயில் சிறப்பாக இந்த கோயிலுக்கு வந்து நிறைய புராதன பழைய கதைகள் இருக்குது. ராவணன் சம்மந்தப்பட்ட கதைகள். அந்த விஷயம் சம்மந்தமாக எனக்கு முழுமையாக விளக்கம் தெரியாது. உங்களுக்கு வேணுமெண்டா கூகுள் பண்ணி பார்த்தா விளக்கம் கிடைக்கும் நினைக்கிறேன். இந்த முன்னுக்கு இருக்கிறது கூட ராவணன் ரசியில் தான். ஓகே யூஎஸ், வீடியோ அவ்வளோ தான். இது வரைக்கும் வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் ஃப்யூச்சர் நிறைய வீடியோஸ் போடுவேன். அது வரைக்கும் கீப் இன் டச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜிவி லுக்.